வெல்கம் டு ஐபிஎல் திருவிழா ஷோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மேட்ச் நம்பர் ஃபார்ட்டி டூ எம்ஐ விசஸ் பிபிகே சொல்லுற ப்ரிவ்யூ பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அப்புறம் பிச் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் என்னவாக இருக்கும் அப்படின் தான் நண்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பெல் முக்கியம் ஹால் கொடுத்துக்கோங்க நண்பா ஓகே நண்பா நம்ப டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா எம்ஐ விசாஸ் பிபிகேஎஸ்ஸோட பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அப்புறம் பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்துலாம் நம்ப பிச் ரிப்போர்ட் அபுதாபியில் தான் நடக்க போகுது அது வந்து ஷேக் தயிர் ஸ்டேடியம் அங்கே தான் நம்ப நடக்குது அங்கே பிச்சை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் டுவோர்ட்ஸ் என் ஆஸ் த பால் கெட்ஸ் வேர்ல்ட் ட்ரிப் ஆகுமா க்ரிப்பிங் ரொம்ப ஆகும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் ராகுல் சேர் மும்பைக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸில் வந்து நம்ம ரவி பிஷ்ணாய்க்கு ரொம்பவே ஹெல்ப் இருக்கும் பிச்சு அதனால் அப்படி இருக்கும் க்ரிப்பாகும்னு சொல்லியிருக்காங்க என் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் செவன்ட்டி வந்தாலே போதும் இன் ஆஃப் அப்படின்னு சொல்லணும் ஆமாங்க போன மேட்ச் அப்படிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வெதர் தாங்க இங்கே ரொம்ப முக்கியம் செகண்ட் ஆஃபில் டியூ வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம் டியூ இருக்கும் அது வந்து பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கான் செகண்ட் ஆஃபில் வந்து ஸ்பின்னிங்ஸ் பவுலர் போடுறது கஷ்டம்னு எனக்கு தோணுது அதனால தான் ஆனால் பால் கொஞ்சமும் ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரன்ஸ் நூற்றி ரே நூற்றி எழுபது வந்தால் போதுன்றாங்க ஆனால் டியூ இருக்குது அதனால வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறது நல்லதுன்னு சேஸ் பண்ணணும் ஜெயி டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் வந்து சேசிங் தான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஐஎஸ்எஸ் பிவி கேஎஸோட எட்டு எட்டு என்னவாக என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் டோட்டலாக இருபத்தி ஏழு மேட்ச் விளாண்டுருக்காங்க அதில் எம்ஐ பதினாலும் பஞ்சாப் பதிமூணும் விளாண்டுருக்காங்க நண்பா இதான் நண்பா இவங்களோட எட்டு ஏட்ஜேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட ப்ரெடிக்டர் பிளேய் லெவன் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எம் மும்பை இந்தியன்ஸோட ப்ரெடிக்டர் பிளேய் லெவன் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம் ரோஹித் சர்மா கேப்டன் டீகாக் விக்கெட் கீப்பர் ஸ்கை யுஷன் கிஷன் குர்னால் பாண்டியா கிரண் போலாட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா இவங்க வந்து இப்போ நேத்து போன வாட்டி இப்படி தான் இறக்கி விட்டாங்க இப்படிலாம் இறக்கி விடக்கூடாது ஈஷான் கிஷனை ப்ரொமோட் பண்ணி இவங்க பேட்டிங் ஆடார மாத்தனால தான் இது போய் தோற்று போனாங்க என் ஆர்சிபிட்ட பேட்டிங் ஆடார மாற்றாமல் ஆடணும் நான் போன வாட்டி என்ன பேட்டிங் ஆடார இறக்கிட்டாங்கன்னா அதை சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டிகா கை இறங்கணும் இஷான் கிஷனு ஹார்திக் பாண்டியா கிரண் போலால் குன்னால் பாண்டியா ஏழாவது இடத்துல தான் இறக்கணும் ஆடம் மில்லன் ராகுல் செகத் ஜஸ்பிரீத் பும்ரா ட்ரெண்ட் போலி தான் நம்ம இவங்களோட பிளேயில் நிறைய பேர் கிப்பிங்க ஏன் ஈஷான் கிஷனும் குணாள் பாண்டியாவும் தூக்கலாமே அப்படின்னு அப்படி மாட்டாங்க நின்பா அவங்க வந்து பேக் பண்ணுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸோட ப்ரெடிக்டர் பிளேங் நான் பார்த்தோன்னா கே எல் ராகுல் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் மயங்க் அகர்வால் கிறிஸ் கெயில் ஹைடன் மார்க்ரம் நிக்கோலஸ் புடன் தீபக் குடாவோட போவாங்களா இல்லை ஷாருக் கானோட போகலான்னு தெரியல ஆனால் என்னையை பார்த்திங்கன்னா ஷாருக் கானோட ஆடுறது நல்லது நண்பா ஹர்பிரீத் பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ரவி விஷ்ணாய் நேத்தன் எல்லீஸும் ஆட வைக்கலாம் இல்லை கிறிஸ் ஜாடனும் ஆடம் வைப்பாங்க ஆனால் நான் நேத்தன் எல்லீஸோட தான் போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் நண்பா இதான் நண்பா இவங்க ரெண்டு டீமோட ப்ரெடிக்டர் ப்ளேய்லேண்ட் ஓகே நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கே வந்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஐம்பத்தி ஒரு சதவீதமும் நம்ம பிபிகேஎஸ்க்கு நாற்பத்தி ஒம்பது சதவீதமும் கொடுக்குறேன் நண்பா ரெண்டு பேருமே நான் வின் ஒருத்தர் வந்து வின் பண்ணிட்டு வராங்க ஒருத்தவங்க வந்து லூசிங் பண்ணிட்டு வராங்க அதுவும் பெரிய லூஸ் எம்ஐ பண்ணிங்க அதனாலும் அவங்களோட பேட்டிங் ஆட அவங்க ஃபார்ம் கொண்டு அவங்க வேறு மாதிரி டீமாக இருக்காங்க இந்த சீசனில் இருந்தாலும் அவங்க ஜெயிச்சுருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதனால் இன்றைக்கி எம்ஏ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நண்பா ஓகே நண்பா உங்கள் ப்ளேடிஷன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பிளேயிங்கில் ஒன்று என்னவாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பா ஓகே நண்பா தேங்க்ஸ் ஸ்வார் வாட்சிங் நண்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் பண்ணிட்டுருங்க ஆல் கொடுத்துக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா தேங்க்ஸ் ஸ்வார் வாட்சிங் நண்பா